நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். எவ் உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி. பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. இதெல்லாம் சொன்னது முதல்ல சொன்னது விவேகானந்தர், அடுத்தது ராமலிங்க சுவாமிகள், அடுத்தது கண்ணதாசன். இந்த உலகம் முன்னுடையதுங்கிறத ஒற்றை வரியிலே 2500 ஆண்டுகளுக்கு முன் உலகுக்கு தெரியப்படுத்தியவன் தமிழ் புலவன் கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று 2500 ஆண்டுகளுக்கு முன் கூறினான். உலகத்தில் உள்ள எல்லா ஊரும் நம்ம ஊரா, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் நம்முடைய உறவினர்கள் என்று உலக சமாதானத்தை உலகத்திற்கு ஒற்றை வரையிலே சொன்னவன் தமிழன். அதோடு மட்டுமல்ல, இந்த உலகத்தை உங்களுடையதாக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ, மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன், நம்முடைய ஆன்மா மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது, அதனால் அதை நீங்கள் முதலிலே நம்பினால் அற்புதங்கள் விளைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னவர் விவேகானந்தர். ஆங்கிலத்திலே அதை சொல்ல வேண்டும் என்றால், வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ் சொன்னவன் நெப்போலியன் ஹில். வென் யூ ரியலி வாண்ட் சம்திங் தி யூனிவர்ஸ் ஆல்வேஸ் கன்ஸ்பயர் இன் யுவர் ஃபேவர். அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ இதை எதுக்கு ஆங்கிலத்தில் சொல்கின்றேன் என்றால், அப்படியே அதை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்றால், இஃப் யூ மாஸ்டர் யுவர் தாட்ஸ் யூ மாஸ்டர் யுவர் மைண்ட், ஒன்ஸ் யூ மாஸ்டர் யுவர் மைண்ட் யூ மாஸ்டர் யுவர் லைஃப், வென் யூ மாஸ்டர் யுவர் லைஃப் யூ மாஸ்டர் யுவர் டெஸ்டினிம்பா. அது அப்படியே தமிழில் சொல்லணும்னா, உங்களுடைய சிந்தனைகளிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் எண்ணங்களாகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் சொற்களாகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் செயல்களாகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் பழக்கங்களாகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் உலகத்தை உன்னுடையதாக்குகிறது. ஆரம்பமான இடம் நம்முடைய சிந்தனை. மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரியது. அந்த வலிமையை நாம் உணராத காரணத்தினால் நம்முடைய எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய வெற்றியாளர்கள் கூட தன் மனதினுடைய வலிமையிலே 50% கூட உபயோகப்படுத்தவில்லை என்பதுதான் ஆய்வினுடைய முடிவு. உன்னுடைய மனதை நீ கட்டுப்படுத்த இல்லாவிட்டால் உன்னுடைய மனம் உன்னை கட்டுப்படுத்திவிடும். எப்படி வயலிலே விளைகின்ற பயிர் விளையும் போது களைகளை அகற்றுவோமோ, மனதிலே கெட்ட சிந்தனைகள் வராமல் ஒரு காவலாளியைப் போல இருந்து மனதிலே கெட்ட சிந்தனைகள் வராமல் பாதுகாக்க வேண்டும். மனம் ஒரு மிகப்பெரிய அற்புதமான பொக்கிஷம், அதை நீங்கள் போற்றி பாதுகாக்க வேண்டும். அப்படி நீங்கள் அந்த மனதினுடைய திண்மையை போற்றி பாதுகாப்பீர்களேயானால், கெட்ட எண்ணங்கள் உள்ளே வராமல் நீங்கள் பாதுகாப்பீர்களேயானால், அந்த மனம்தான் அற்புதங்களை நடத்துகிறது. இதுதான் உண்மை. இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய சிந்தனையிலே 60,000 எண்ணங்கள் உண்டாகின்றன. எந்த சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டால், மற்றைய ஒரு சிந்தனைக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் மற்றைய 59,999 சிந்தனைகள் பயனற்று போகின்றன. காலையில் எழுந்தவுடன் 24 மணி நேரமும் அந்த ஒற்றை நிகழ்வை நோக்கியே உங்களுடைய சிந்தனைகள் குவிந்திருக்கும். சரி, ஒரு நல்ல சிந்தனை வருது, அதை எப்படி செயல்படுத்துறது? முதலில் உங்களுடைய பேர் ஆர்வம் என்ன என்பதை கண்டுபிடியுங்கள். உங்களுடைய ஆர்வம் எது என்று கண்டுபிடித்து, அல்லது உங்களுடைய குழந்தைகளினுடைய ஆர்வம் என்ன என்பதை கண்டுபிடித்து, தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்துணையும் அதிலே செலவு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் உலகம் அவர்களுடையது.
இன்றைக்கு மகிழ்ச்சியாக வெற்றி பெற்ற யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள், அவர்கள் அத்துணை பேரும் சொல்லுவது என்னுடைய மகிழ்ச்சி எதிலே இருக்கின்றது, என்னுடைய ஆர்வம் எது என்பதை தெரிந்து கொண்டு நான் அந்த தொழிலை தொழிலாக இல்லாமல் விருப்பமாக செய்த காரணத்தினால் என்னுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொட்டேன் என்று சொல்லாதவர்களை நீங்கள் பார்க்க முடியாது. நான் உங்களிடம் சொன்னேன் அல்லவா, நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்று. உலகம் உன்னுடையதாக ஆக வேண்டும் என்றால் உலகத்தை உன்னுடையதாக ஆக்கிக் கொள்வது உன்னுடைய கையிலே தான் இருக்கிறது.